வணக்கம். கேஎஸ் வீட்டு சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு அடை. அதுவும் இனிப்பான அடை செய்ய போகிறோம். கம்பை வந்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நாட்டு கம்புன்னு கடையில் கேளுங்க, கிடைக்கும். கம்பு ஊற வச்சு அரைச்சிருக்கேன். நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அது கூட வெல்லம் பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு, ஏலக்காய் வாசனைக்கு. ஸோ அடுத்து பண்ணுங்க, இந்த வெள்ளத்தை அப்படியே போட்டுடலாம். பாவு மாதிரிலாம் கரைக்க வேண்டாம். அப்படியே போட்டுட்டு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே மாவை அரைச்சி எடுத்துட்டு இந்த வெள்ளத்தை அதோட போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. அது கூட இந்த ஏலக்காய் தூள் போட்டுருங்க. தேங்காய் இப்படி திருவியும் போடுங்க, அப்படி இல்லைன்னா சின்னதாக பல்லு பல்லாக போட்டு போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் அடை செய்யலாம். இனிப்படை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு ஊற வைங்க. ரொம்ப சத்தான இனிப்பு வகை இது. அது மெயினாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். குழந்தைங்களுக்கு வரதுனால நெய் ஊற்றி கொடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா மாவு கரைஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றுங்க. நல்லா சத்தாகவும் இருக்கும், இனிப்பாக இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றுக்கோங்க. கம்பு ரொட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கேழ்வரகு மாவுலையும் செய்யலாம். இந்த வெள்ளம் அங்கங்கே இருக்கிறது, கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அப்படி முழுசாக போட்டேன். அதனால் 1 நிமிஷம் போல் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுங்க. சின்ன சின்னதாக ஊற்றுங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது நல்லா பிடிக்கும். இனிப்பு கம்பாடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்பில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த மாதிரி இனிப்பு காரம் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போடுங்க. நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்திருக்கும் கம்பு அடை. இனிப்பு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சத்தானது. வீட்டில் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் காரம் போட்டு செய்யலாம். வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து காரமும் சேர்த்து செய்யலாம். அதையும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.